அன்னைக்கு இன்னைக்கு எனக்கே இருந்தாலும் இணைந்தே இருப்போம் நம்மளோட இணைவோம் இணையத்திலோட. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான புரோட்டீன் ரிச் வெயிட் லாஸ் ரெசிபி. இது வந்து கண்டிப்பா நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்கலாம். இப்போ ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கிறோம், அதுல வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு காராமணி சேர்த்துக்கிறோம். பாருங்க இப்படிதான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ இது ஒரு பயிர் வகையை சேர்ந்தது அப்படின்றதுனால இதுல வந்து புரோட்டீன் நிறைய இருக்கு, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப தண்ணி ஊத்தி ஃபர்ஸ்ட் வந்து இதை 2-3 வாட்டி நல்லா அலசிக்கலாம். இப்ப பாருங்க நல்லா சுத்தமாயிருச்சு. இப்ப வந்து இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி ஓவர் நைட் நம்ம வந்து ஊற வச்சிடலாம். இப்ப காலையில ஆயிடுச்சு பாருங்க, காராமணி நல்லாவே ஊறியிருக்கு. இப்ப வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஒரு சுத்தமான காட்டன் துணி எடுத்துக்கிறோம், அதுல வந்து இந்த காராமணியை நம்ம அப்படியே கொட்டிடலாம். நான் நார்மலா வீட்டில் இருக்கிற கர்ச்சீப் எடுத்திருக்கேன். இப்ப வந்து இதை நல்லாத்தையும் பரப்பி விட்டுட்டு இதை வந்து நம்ம கட்டி வச்சிடலாம். இது வந்து முளை கட்டுறதுக்கு 1-2 நாள் ஆகும். இப்ப இதை கட்டிட்டு நம்ம ஒரு தட்டில் வச்சிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதை வந்து ஒரு ஜன்னல் கம்பியில அந்த மாதிரி இடத்துல வந்து கட்டி வச்சிருங்க. இப்ப பாருங்க 2 நாள் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் நல்லா முளை கட்டியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1 48 மணி நேரம் கணக்கு. ஸோ எல்லா காராமணியுமே வந்துட்டு நல்லா முளை கட்டி அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த மாதிரி முளை கட்டி சாப்பிடும் போது உங்களுக்கு நார்மலான பயரை விட 10 மடங்கு இதுக்கு வந்துட்டு பவர் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த முளை கட்டின காராமணியை 2 மெத்தட்ல நம்ம வெயிட் லாஸ்க்கு செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கோ இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ எப்படி செய்யலாம், ஒரு அரை தக்காளிய சின்னதா கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை இதுல நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் புளியும் போது அந்த கொட்டை இல்லாம புளிங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி கசப்பா இருக்கும். இப்ப வந்து நான் இதுல பிளாக் சால்ட் பவுடர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அது வந்து 1 கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சாட் மசாலா 1 கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகு தூள் 1 கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியா 1 கை அளவுக்கு கொத்தமல்லிய சின்னதா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். சூப்பரான ஹெல்தியான இன்ஸ்டன்ட் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுத்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்கலாம். இதுக்கு முத நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கிறோம், அதுல வந்து நம்ம முளைக்கட்டிய காராமணிய அதுல சேர்த்துக்கிறோம். இது வந்து நம்ம மூழ்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப தேவையான அளவுக்கு உப்பு, நான் கல்லுப்பு பயன்படுத்திக்கிறேன். இப்ப குக்கரை மூடி வச்சு 4 to 6 விசில் வரைக்கும் தாராளமா விட்டுக்கலாம். இப்போ ஒரு கிணத்துல கொஞ்சோண்டு புளிய வந்து நம்ம நனைய போட்டுக்கிறோம். புளி வந்து 10 நிமிஷம் வந்து ஊறிட்டு இருக்கட்டும். இப்ப அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கோம், பேன் சூடானோடனே இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்பயுமே டயட்ல இருக்கும் போது நல்லெண்ணெய் வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1 கால் ஸ்பூன் உளுந்து, 1 கால் ஸ்பூன் கடுகு, 1 கால் ஸ்பூன் வெந்தயம், 1 கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 கால் ஸ்பூன் சீரகம். இப்ப எல்லாமே வெடிச்சோடனே இதுல வந்து 1 கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்ப கருவேப்பில 1 கை அளவுக்கு சேர்த்துக்கலாம். கருவேப்பில நல்லா வெடிக்குது. இந்த ஸ்டேஜ்ல 1 பச்சை மிளகாய கீறி சேர்த்துக்கிறேன். 4 பல்லு வெள்ளப்பூடு பூண்டை வந்து நம்ம தோலை மட்டும் சீவிட்டு அப்படியே நம்ம சேர்த்து முத வதக்கிக்கலாம். இப்ப வெள்ளப்பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 5-6 வெங்காயம்
இப்போ ஒரு அரை தக்காளியை சின்னதா கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். நீங்க உங்க வீட்டில் அரைச்ச எந்த குழம்பு மிளகாத்தூளா இருந்தாலும் சரி நீங்க அதவே நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம். ஸோ அந்த பச்சை வாடை போற அளவுக்கு நீங்க வதக்கிக்கோங்க. இப்ப வந்து நம்ம கரைச்சி வச்சிருந்த அந்த புளித்தண்ணியை இதுல சேர்த்துக்கிறோம். புளித்தண்ணி வந்து நல்லா திக்கா கரைச்சு தான் நான் இதுல சேர்த்துக்கிறேன். ஸோ அப்ப வந்து உங்களுக்கு அந்த புளிப்பு ஃப்ளேவர் சேர்ந்து வந்து டேஸ்ட் வந்து சூப்பரா கொடுக்கும். புளித்தண்ணி முழுசா சேர்த்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா அந்த முளைக்கட்டிய காராமணி, அந்த தண்ணியோடய நம்ம வந்து இதுல சேர்த்துக்கலாம். ஸோ அந்த தண்ணியிலே வந்து கொஞ்சம் சத்து இறங்கியிருக்கும், அதனால நம்ம தண்ணியோடய நம்ம சேர்த்துக்கிறோம். நான் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே யூஸ் பண்ணலை. புளியை வந்து திக்கா கரைச்சி ஊற்றிருக்கேன், காராமணியிலிருந்து அந்த தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நல்லா குழம்ப கொதிக்கி விட்டுடலாம். இப்போ குழம்பு கொதிச்சுட்டு இருக்க கேப்பில் நம்ம வந்துட்டு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு காமூடி தேங்காயை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மையா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறோம். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிநிலையா இருக்கு, மசாலாலாம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கடைசியாக இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலக்கிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முளைக்கட்டிய காராமணி கிரேவி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழம்பு வந்து நீங்கள் வந்து மதியம் லஞ்சுக்கு சப்பாத்திக்கோ இல்லை ப்ரௌன் ரைஸ்க்கோ இல்லை ரெட் ரைஸ்க்கோ நீங்கள்